வணக்கம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கபாலி படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 5 வருஷம் ஆகுது. அதனால் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் கபாலி பற்றிய தகவல்களை தெரிக்க விட்டுட்ருக்காங்க. ட்விட்டரில் 5 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஹிட் கபாலி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள். சோசியல் மீடியாவை பார்க்க பார்க்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கபாலி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எந்த ஃபீவர் இருந்ததோ அதே ஃபீவர் இப்போவும் வரும் போல் அந்தளவுக்கு நம்ம ரசிகர்கள்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கபாலி படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்ககிட்ட பகிரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எப்போவுமே பார்த்தீங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் பண்ணுற சாதனைகளை அவரோட இன்னொரு படம் தான் முறியடிக்குமே தவிர மற்ற படங்கள் முறியடிக்காது. இதனால் தலைவர் மேலே பொறாமை கொண்ட மற்ற நடிகர்களின் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து தலைவர் ரஜினி ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அதில் வேறு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களால தான் இந்த படம் வெற்றி அடைஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது சிவாஜி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா சங்கரால் தான் அந்த படம் அவ்வளோ வெற்றி பெற்றது அப்படிம்பாங்க. அதே மாதிரி எந்திரன் படத்துலையும் சங்கரால் தான் அவ்வளோ வெற்றி பெற்றது அப்படிம்பாங்க. ரஜினி மட்டும் நடித்தாலாம் இந்த அளவுக்கு வசூல் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கபாலி படத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஒன் மேன் ஆர்மி தான் தலைவர் ரஜினி அவர்கள் மட்டும்தான் ஒரு தெரிஞ்ச முகம், மற்ற எல்லாருமே அதில் புதுமுகம்தான். ஸோ அப்படி இருந்தும் தலைவர் ரஜினி வந்து மாஸ் காட்டி கபாலி படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம் கபாலி. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் தலைவர் ரஜினி அவர்களின் பவர் என்ன அப்படிங்கிறது. அங்கே வேறு யார் நடிக்கிறா, யார் டைரக்ட் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான், முதல்ல தலைவர் ரஜினி அவர்கள் தான். ஸோ அவர் மட்டும் நின்று ஒன் மேன் ஆர்மியாக ஜெயிச்சு கொடுத்த படம் தான் கபாலி. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன். கபாலி படத்தோட முதல் நாள் ஷூட்டிங், முதல் காட்சி எடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து தலைவருக்கு ரஞ்சித் அவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை படித்து பார்த்துட்டு தலைவர் ரஜினி அவர்கள் இந்த காட்சியை ஒரு 2-3 நாள் கழித்து எடுத்துக்கலாம், வேறு காட்சி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பா ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த டைலாக் பேப்பரில் ஏதாவது தப்பாக எழுதியிருக்கோமா, எதுக்காக தலைவர் வந்து 2-3 நாள் கழித்து இந்த காட்சி எடுக்கலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, சரி ஓகே தலைவரே சொல்லிட்டாரு, இனி அடுத்த காட்சி எடுக்கலாம்னு வேறு காட்சியை படமாக்குறாங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் தலைவர் ரஜினி அவர்கள் அந்த டைலாக் பேப்பரை கேட்குறாங்க. பா ரஞ்சித்தும் அந்த டைலாக் பேப்பரை கொடுக்குறாரு. அதற்கப்புறமா அந்த காட்சி எடுக்கப்படுது. அது எந்த காட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான அந்த காட்சி தான். தமிழ் படங்களில் இங்கே மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமா அப்படி வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலின்னு நினச்சியாடா கபாலிடா அப்படின்னு தலைவர் சொல்லுவார் இல்லையா, அந்த டைலாக்கு தான் தலைவர் ரஜினி அவர்கள் பேச தயங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதில் நம்பியார் அப்படிங்கிற பேர் இடம்பெறுது இல்லையா. ஸோ அதன் காரணமாக நம்பியார் அவர்களின் ஃபேமிலிகிட்ட போய் இதற்கு சம்மதம் வாங்கிட்டு அதற்கப்புறமா தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த காட்சியை நடித்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து எங்கேயுமே பார்க்க முடியும். அதாவது ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கே அவ்வளோ மரியாதை கொடுக்குறவர் தலைவர் ரஜினி அவர்கள். ஸோ அவருக்கு மூத்தவர் நம்பியார் அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக தலைவர் ரஜினி அவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டாரா என்ன? ஸோ சினிமாவை தாண்டியும் தலைவர் ரஜினி அவர்களை இத்தனை கோடி பேர் நேசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி அவருடைய நல்ல குணாதிசயங்கள் தான்.